स्टूडेंट्स लास्ट सम 21 வரைக்கும் பார்த்தோம் இப்போ 22 சம் பார்க்கலாம் 22 சம் என்ன கொடுத்துருங்க -4/7 மற்றும் -1/7 க்கு இடையில் அமையும் நான்கு விகிதமுறு எண்களை காண்கன்னு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்க நான்கு விகிதமுறு எண்கள் என்னன்னு கேக்குறாங்க -4/7 க்கு அப்புறம் இருக்குது -3/7 -2/7 -1/7 0/7 1/7 அப்ப நான்கு விகிதமுறு எண்கள் இந்த நான்கு விகிதமுறு எண்கள் தான் அதுக்கு ரெண்டுக்கு இடையில இருக்கு அடுத்து சம பகுதிகளாக மாற்றி 2/9 மற்றும் 70/90 க்கு இடையில் அமையும் நான்கு விகிதமுறு எண்களை கண்டுபிடின்னு கொடுத்திருக்காங்க இப்போ 70/90 னு இருக்கு இங்க வந்து 9 னு இருக்கு அப்ப 90 ஆ மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் நம்பரை இந்த 2/9 10 மேலே எங்கேயும் வகுத்தோம்னா 20/90 னு ஆயிடும் அப்ப 20/90 க்கு 70/90 க்கு இடையில நிறைய நம்பர் இருக்கு நமக்கு தேவையான நாலு நம்பரை நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் 25/90 27/90 30/90 40/90 நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இடையில இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில எந்த நம்பர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அப்ப இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் நெக்ஸ்ட் 24 மீசிமா முறையில் -2/3 மற்றும் -1/5 க்கு இடையில் அமையும் ஆறு விகிதமுறு எண்களை கண்டுபிடின்னு சொல்லிருக்காங்க மீசிமானா இது ரெண்டுக்கும் மீசிமா எடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும் -2/3 -1/5 மீசிமா 3×5 15 இப்போ 2/3 15 மாத்தணும் -1/5 15 மாத்தணும் 2/3 15 மாத்தணும்னா 5 மேலையும் கீழையும் வகுக்கணும் பெருக்கணும் வகுக்கணும் அப்ப i 2 10 ஆகும் -10 -1/5 15 மாத்தணும்னா 3 மேலையும் கீழையும் பெருக்கணும் வகுக்கணும் அப்ப -1×3 -3 5×3 15 நமக்கு மீசிமா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்த ஆன்சர் -10/15 -3/15 அப்ப ரெண்டுக்கும் இடையில 6 விகிதமுறு எண்களை ஈஸியா எடுத்துறலாம் -9/15 -8/15 -7/15 -6/15 -5/15 -4/15 இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் 25வது சம் இரு விகிதமுறு எண்களின் கழித்தல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது இக்கூற்றை விளக்குகன்னு சொல்றாங்க இரு விகிதமுறு எண்களின் கூட்டல் பரிமாற்று பண்பு தான் நிறைவு செய்யும் கழித்தல் பரிமாற்று பண்பு நிறைவு செய்யாது அதை நம்ம வந்து நிரூபிச்சு காமிக்கணும் நமக்கு கூட்டலோட பரிமாற்று பண்பு தெரியும் a+b = b+a ஆனால் கழித்தலுக்கு நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா a-b = b-a காமிங்கன்னு சொல்கிறாங்க தப்புன்னு சொல்கிறாங்க அதை நம்ம எப்படின்னு காமிக்கலாம் a-b நம்மளா ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் ஏக்கு வந்து 1/2 பிக்கு நான் 2/3 எடுத்துருக்கேன் அப்போ a-b-னா இது ரெண்டையும் கழிக்கும் போது நம்மளுக்கு வர்ற ஆன்சர் வந்து -1/6 அதாவது ரெண்டுக்கும் மீசியமாக எடுத்துட்டு இதையும் அதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணும் குறுக்கு பெருக்கல் பண்ணி வந்த ஆன்சர் -1/6 அடுத்து 2/3 -1/2 பெருக்கணும்னா அது வந்து 1/6 -1/6 +1/6 ஈக்குவல் ஆகாது உண்மையாயிடுச்சு இரு விகிதமுறு பின்களின் பரிமாற்று கழித்தல் பண்பை நிறைவு செய்யாது